வணக்கம். த லெஜண்ட் சபாடா. நம்ம ஏற்கனவே ஒரு முதலாளி கோமாளியான கதைன்னு ஏற்கனவே ஒரு முறை லெஜெண்டை பற்றி பேசியிருக்கோம், படம் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கு பல பேர் எக்கச்சக்கமாக நம்மளை கழுவி 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 ஊற்றுனாங்க. அவர் காசு, அவர் படம் எடுக்கிறாரு, நீ ஏன் உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன எரியுது இப்படின்னு பல மாதிரி பேசுனாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சே நம்ம தப்பு பண்ணிட்டோமா? ஆமாம் ஆமாம், அவர் காசு இல்லை, அவர் படம் போட்டு பணம் போட்டு படம் எடுக்கிறாரு, நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம தப்பாக பேசிட்டோமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். யோசித்த வழியாக சரி படம் வழியாக இருக்க போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு போய் பார்த்தேன். இப்போ யார் என்னை கழுவி கழுவி ஊற்ற முடியாது? அவர் காசு, அவர் படம் போட்டு எடுக்கிறாரு, உனக்கு என்ன எரியுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நானும் பணம் கொடுத்து படத்தை பார்த்துருக்கேன். பார்த்துட்டு உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த படத்தில் எல்லாரையும் மெஞ்சியிருக்காரு நம்ம லெஜண்ட் சரவணன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அந்த அளவுக்கு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒத்த ஆளாக மொத்த படத்தையும் தூக்கி சுமந்திருக்கார். படத்து கதை என்னென்னா, இவர் ஒரு விஞ்ஞானி, படிச்சுட்டு ஊருக்குள்ளே இருந்து ஊரில் பெரிய அளவு சாதிக்கணும், இந்த நாட்டில் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வந்து குழம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவர் நண்பருக்கு குடும்ப ரீதியான சக்கரை வியாதி. இந்த சக்கரை வியாதிக்கு ஒத்த மாத்திரைகளை குணப்படுத்துறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஆளாக மாறிடுறாரு. அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனையிலேருந்து தலைவன் எப்படி வென்றார், எல்லாரையும் அடித்து தூக்கி விட்டு வீசினார், ஏப்பம் விட்டார் அப்படிங்கிறதான் படத்துடைய மொத்த கதை. நீங்கள் நினைக்கலாம், என்ன அவர் வந்து மொத்த படத்தையும் ஒத்த ஆளாக தூக்கி சுமந்திருக்காருன்னு சொல்கிறியே அப்படின்னு. உண்மைதான். ஏன் அப்படின்னா, மொத்த படத்துக்கு இவரோட ப்ரொடியூசர், அப்போ அதனால் தூக்கி சுமந்திருக்காரு. நடிப்பில் தூக்கி சுமந்திருக்காரா அப்படின்னா அது வந்து நம்ம யோசிக்கத்தான் வேணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துலையும் மனுஷன் அப்படி ப்ராம்ப்டாக பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது காதல் காட்சிகளில் பூந்து விளையாட்டுருக்கார். ஒரு 18 வயசு இளைஞன் கூட அப்படி புகுந்து விளையாட முடியாது, அப்படி புகுந்து விளையாண்டுருக்காரு. அதுலேயும் அந்த கதாநாயகிய கால் தடிக்கிறது கோயில் படியில் விழுவாங்க, அப்படி ரொமான்ஸோட தூக்கி பிடிப்பார் பாருங்க. அப்போ செத்தா பக்கத்தில் இருந்த ஆளுங்களுக்கு அவ்வளவு பக்காவாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி கதாநாயகி கூட சிரிக்கிறது என்ன, பேசுறது என்ன, காதல் வராதவனுக்கும் காதல் வரும், செத்துருவான் அவ்வளவு பேர், அவ்வளவு பக்காவாக அந்த அதில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சண்டை காட்சிகள், சே உண்மையிலேயே ராஜகிரண் என்ன, மற்ற எந்த ஸ்டண்ட், அர்ஜுன் என்ன, விஜயகாந்த் என்ன, சரத்குமார் என்ன, எல்லாரையும் கலந்த ஒரு கலவையாக இருந்தால் கூட தலைவன் அதை விட தூக்கி மேலே நிற்கிறார். அந்த அளவுக்கு பயங்கரமாக சண்டை காட்சிகளில், அதுவும் குடையை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு, அதெல்லாம் நீங்கள் சான்ஸே கிடையாது, அவ்வளோ பக்காவாக நடிச்சிருக்கார். அதே எல்லாத்துலேயுமே நீங்கள் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சென்டிமெண்ட்டு காட்சிகளில் புகுந்து விளையாண்டுருக்கார். 1000 சிவாஜியை பார்க்கலாம் அவர்களை, நீங்கள் அவ்வளோ பக்கமாக நடிச்சிருக்காரு. அதுலேயும் அவர் நண்பர் ரோபோ சங்கர் சேர்த்து கிடப்பார். அந்த காட்சியில் தான் மிதமெஞ்சிய காட்சியாக பண்ணுவார். எல்லாரும் அழுவாங்க, தலைவன் மட்டும் சிரிப்பார். டைரக்டர் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, சார் அழுகக்கூடாது சிரிக்கணும் அப்படின்னு. அவரால் முடியலை, சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலை, பயங்கரமாக சிரிச்சிருக்காரு. பல டேக் வாங்கியிருப்பார் போல். ஆனால் இருந்தாலும் டைரக்டர் சொல்லியிருக்காங்க, என் காசு நான் சிரிப்பேன் அழுவேன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு, அதனால் நீங்கள் சிரிங்க சார் பார்த்துக்கிறேன்ட்டு விட்டாங்க. நல்லா படத்தை ஜூம் பண்ணி பார்த்தா ரோபோசங்கர் சேர்த்து கடையில் தத்த கடைக்கையில் தச்சே நமக்கு உளருது. ரோபோசங்கர் சேர்த்து கடைக்கையில் தலைவன் மட்டும் சிரிக்கிறது நமக்கு நல்லா தெரியும், அவ்வளோ பக்குவாக பண்ணியிருக்காப்புல. அதை விட இன்னொரு முக்கியமான சீன் இருக்குது. அவர் மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு கார் வெடித்து செத்து போயிடுவாங்க, அப்படி ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில் பார்த்தா ஊரில் இருக்கவெல்லாம் வயிற்றுல வாயிலும் அடிச்சுக்குவான், கூட அவங்க அப்பாவாக இருக்கக்கூடிய அவர் தம்பி ராமையா கதறுவார். மனுஷன் சுற்றி இருக்கவங்களாம் அழுவாங்க, ஆனால் இவர் மட்டும் செல்ல மாதிரி நிற்பார். இதை மாதிரி ஒரு அற்புதமான நடிப்பை நீங்கள் ஜென்மத்துக்கும் பார்க்க முடியாது, அவ்வளவு பக்காவும், சத்தியமாக சொல்கிறேன், சான்ஸே கிடையாது. அதை விட இன்னொரு இடம், அந்த காட்சியை வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு காட்சியும் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு காட்சி வச்சுருப்பாங்க, இவங்க காரில் வருவாங்க, இவரும் விவேக்கம், பாவம் விவேக்கு, விவேக்கு வாய்ஸில் டூ போட்டிருக்காங்க, பாதிக்கு பிறகு இறந்துட்டார். எப்படி இறந்தாருன்னு இதில் சொல்லலை, ஒரு ஒரிஜினலாகவே இறந்துட்டார், இறந்துடாச்சு, அதை விட்டுருங்களேன். வாத்து வரும், வாத்து முன்னாடி வாத்து கதாநாயகி மேய்ப்பாங்க. இந்த காட்சியை பார்த்தா சூரிய வம்சம் படத்தை இந்த ஜேடி ஜெர்ரி பார்த்தாங்களா பார்க்கலையான்னு தெரியல, அந்த காட்சியை தூக்கி அப்படியே வச்சுருப்பாங்க. நாயகன் நாயகி தான் வேறு. இதுலையும் தலைவன் பிரித்து மேஞ்சு என்ன ஒரு வித்தியாசமான ஒரு படம் இல்லையா, அதனால் பயங்கரமாக முயற்சி பண்ணியிருக்காரு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பாடல்கள்லாம் அத்து கோத்துருக்காங்க.
ஏன்னா ஒரு 7-8 15 பாட்டுக்கு மேலே வரும் போல இருக்கு. இப்போ தலைவர் சோகத்தில் இருக்காரு, அப்போ ஒரு குத்துப்பாட்டு போடுறாங்க பாருங்க, செத்துருவோம் அப்போ நம்ம. அவ்வளவு பக்காவாக பண்ணியிருக்காங்க. பாவம் ஜேடி ஜெரி நேராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கூட்டமே தலைவர் கூட இருந்திருக்காங்க. இது தானாக சேர்ந்த கூட்டம் இல்லைங்கிற மாதிரி காசு கொடுத்து சேர்ந்த கூட்டம் அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துக்குள்ளே அந்த இடைவேளை விடுவாங்கல்ல, அப்போ நான் வெளியில் போகிறேன், கேட்டில் ஒரு 15 பேர் 20 பேர் ஏறி குதிக்க தயாராகிறாங்க. உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு இல்லை, வெளியில் ஓடுறதுக்கு கேட்டில் வாட்ச்மேன் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது ஏகப்பட்ட பிரச்சனை. நம்ம கண்டு நான் உள்ளே வந்துட்டேன், உள்ளே வந்து பார்க்குறேன், நான் இருந்த வரிசையில் ஒரு உள்ளே காண என்னைய தவிர அவ்வளவு நல்ல ஒரு சித்திரவதை, ஒரு இம்சை, அதாவது ஒரு அகிம்சையான சித்திரவதைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு படத்தில் நம்மளை பண்ணி எடுத்திருக்காங்க. நம்ம எந்த வகையிலையும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு மனநலம் பாதிக்காமல் இருந்தால் அது உங்கள் பிரச்சனை. அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் 150 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், 150 கோடி ரூபாயில் ஒரு 100 கோடி ரூபா தலைவனுக்கு மேக்கப்புக்கு மட்டுமே செலவு பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த படத்தில் வேறு யாருக்கும் மேக்கப் போட்டது மாதிரி தெரியல, அவருக்கு மட்டும் மேக்கப் போட்டிருக்காங்க, பார்த்துருக்காங்க, பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஆனால் மேட்ச் ஆகலை போல இருக்குது. அப்புறம் அந்த ரப்பர் மாஸ்க் மாதிரி ஏதோ ஒன்று மாட்டி விட்டு, ரப்பர் மாஸ்க்கா மாஸ்க்கா இல்லை மேக்கப்பா நமக்கு தெரியாது, அவருக்கு மட்டும் சும்மா. ஆனால் அவர்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு இருக்குது, என்னென்னா எதுவாக இருந்தாலும் நீங்கள் நீங்களாக இருக்கணுங்கிறதுல இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சோக கட்டத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கார், சந்தோஷத்துலேயும் அதே மாதிரி இருக்கார், காதலிக்கிறதுலேயும் அதே மாதிரி இருக்கார், சண்டை போடுறதுலேயும் அதே மாதிரி இருக்கார். வசனங்கள்லாம் சும்மா சிவாஜியாவது ஒன்றாவது வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. நம்ம பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. அதனால் இந்த படத்தை நீங்கள் போய் கொண்டாடி தீர்த்துடலாம். அப்புறம் படம் முடிஞ்சு வெளியில் வர்றேன், பசங்கள்லாம் அந்த இளவயசு பசங்கள்லாம் திருச்சடித்து ஓடினாங்க. ஓடினது கூட பரவாயில்ல, எல்லாம் சிரிச்சுக்கிட்டே ஓடுறாங்க. என்ன தம்பி அப்படிங்கிறேன், இப்போவாது விட்டாங்களே சாமி அப்படின்ட்டு ஓடினாப்புல நம்மளும் வேறு வழியில் ஓடித்தாங்கன்னு வெளியில் வந்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவருடைய பணம், நமக்கு அது சம்மந்தமாக பேச வேண்டியதில்லை, நல்லா பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். எந்தளவுக்கு ஒரு பெரிய நகைச்சுவையே பண்ணியிருக்கார் படத்துக்குள்ளே, ஆனால் அவர் நகைச்சுவை பண்ணலை, பார்க்குற நமக்கு பயங்கர நகைச்சுவையாக இருக்குது. ஆனால் இந்த படம் தமிழில் வர வேண்டிய படம் இல்லை, ஹாலிவுட்டில் எடுக்க வேண்டிய படம். தெரிஞ்சோ தெரியாமையோ லெஜெண்டு தமிழில் எடுத்துட்டாரு. அவருக்கு ஒரு வேண்டுகோள், தமிழ் பக்கமே நீங்கள் வரப்படாத தலைவா, நீங்கள் அப்படியே போங்க, ஹாலிவுட்டு பாலிவுட்டு அப்புறம் எந்த ஜாலிவுட்டு ஏதோ ஒன்றில் எடுங்க, எடுத்து முடிஞ்சால் எல்லாரையும் கொள்ளுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட திறமை. அந்த வகையில் படம் சூப்பரோ சூப்பர், பிச்சுக்கிட்டு ஓடும். என்னென்னா படம் பார்க்க போகிறவனு பிச்சுக்கிட்டு ஓடியாரான், அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. மற்றபடி ரொம்ப சூப்பர், போய் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வேதனையோட வந்தால் அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. நன்றி மிஸ்டர் லெஜெண்ட், வணக்கம்.